கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மீன் வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் அவ்வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிராஜன் வழங்க கேட்கலாம். ஹரிராஜன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரியா. கள்ளக்குறிச்சியிலிருந்து மீன் லோடு ஏற்றுவதற்காக கர்நாடக மாநில பதிவின் கொண்ட ஒலிரோ பிக்கப் வாகனம் மூன்று நபர்களோடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த வாகனமானது உளுந்தூர்பேட்டை அடுத்த எலவனாசிர்கோட்டை கீழப்பாளையம் புறவழி சாலை பகுதி வந்து கொண்டிருந்த பொழுது சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சேகர் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சென்னை நுங்கம்பாக்கத்திற்கு உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக வந்து கொண்டிருந்தார். அவர் வந்த கார் என்பது மிக அதிவேகமாக வந்தது. அப்போது கீழப்பாளையம் புறவழி சாலையில் வந்து கொண்டிருந்த போது அந்த பொலியோ பிக்கப்பை முந்தி செல்வதற்காக அதிவேகமாக ஓட்டும்போது எதிரே ஒரு லாரி வந்திருக்கிறது. அந்த லாரியில் மோதாமல் இருப்பதற்காக காரை இடதுபுறமாக திருப்பிய போது எதிர்பாராத விதமாக பொலியோ பிக்கப் வாகனம் மீது மோதியது. இதில் விவரங்களுக்கு நன்றி ஹரிராஜன்.